ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று திருப்பாவையில் 23வது பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறிணிவிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய் அருளேலோரும் பாவாய். இப்பாசுரத்தில் திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனை புகழ்ந்தும் அவனுடைய வீரத் தீரச் செயல்களை விளக்கமாக எடுத்துரைத்தும் அவனுடைய மனைவியாகிய நப்பிண்ணையை நயந்து வேண்டிக் கொண்டும் இவ்வாறு பலவாறாகவும் கண்ணனை துயிலிலிருந்து எழுப்ப பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இப்பொழுது அவனை துயில் உணர்த்துவதன் காரணத்தை விண்டுரைப்பதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. நல்ல மழைக்காலம். ஆண்மையுள்ள சிங்கம் ஒன்று மலைக்குகையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சிறப்புடைய சிங்கமானது உறக்கம் தெளிந்து தீப்பொறி பறக்கும் தன் கண்களை விழித்து பிடாரி மயிர்கள் பொங்கும்படி எல்லா பக்கமும் திரும்பி பார்த்து சோம்பல் முறித்து தன் பெருமை தோன்ற நிமிர்த்து அக்குகையினின்றும் வெளிப்பட்டு கம்பீரத்தோடு நடந்து வருகிறது என்று சிங்கம் ஒன்றுதான் வாழும் குகையிலிருந்து தூக்கத்தினின்று விழித்து எழுந்து வருவதனை எழுந்து வரும் காட்சியினை கோதை நாச்சியார் தாம் அருகிலிருந்தது பார்த்தது போல் அப்படியே வர்ணிக்கிறார். மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரிணிமென்று முழங்கி புறப்பட்டு போதருமா போலே ஒரு பெண்பார் கவிஞரான ஆண்டால் எவரும் அருதில் காண முடியாத மலைக்குகைக்குள்ளே நடைபெறும் ஒரு காட்சியினை மாற்றியமைப்பட்டு வர்ணித்திருப்பது உளமு வந்து பாராட்டத்தக்கதாகும். இந்த சிங்கத்தின் சிறப்பு காட்சியினை திருவாய்ப்பாடி பெண்கள் கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு. கண்ணனும் அவ்வாறு புறப்பட்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார் போல இச்சிங்கவர்ணனையை முன்வைக்கின்றார்கள். கண்ணனே, காயாம்பூவண்ணனே, உன்னுடைய திருக்கோயிலிருந்து சிங்கம் எவ்வாறு தன் குகையிலிருந்து ஆண்மையோங்க புறப்பட்டதோ அதுபோல நீயும் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு எழுந்தருளி வேலைப்பாடுகள் மிக்க சிறப்புமிக்க இந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பாயாக. அவ்வாறு ராஜகம்பீரத்தோடு நீ வீற்றிருந்த நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து எங்களுக்கு அருள்பாளிப்பாயாக என்று கேட்டுக்கொள்கிறார்கள். ஆட்சியர் கூடி பெண்கள் தங்கள் குறையை கேட்க வேண்டுமென்று கண்ணனிடம் கூறுகின்றார்களே, ஒழியத் தங்கள் குறையை என்னதென்று வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் குறிப்பாக கூட கூற பொருட்படவில்லை என்பது தெரியவரும். பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரும் பாவாய். ஆட்சியர்கள் மலைக்குகையில் வதியும் சிங்கமும் விழித்தெழுந்து கம்பீரத்தோடு புறப்பட்டு வெளிவருவது போல யசோதை வளர்க்கும் இளஞ்சிங்கமும் தன் இருப்பிடத்தை விட்டு புறப்பட்டு வரவேண்டுமென்று வேண்டிக் கொள்கின்றார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.